வணக்கம். இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆதண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். ஆதண்டம் பெரும்பாலும் எல்லாருக்கும் வைத்தியர்கள் அப்படின்றது கிடையாது, கிராமத்தில் எல்லாருக்குமே ஆதண்டம் செடின்றது நல்லா தெரியும். இது ஒரு முள்ளுள்ள ஒரு கொடி. இது வந்து கெப்பாரிசை, அதாவது பார்த்திங்கன்னா இந்த கெப்பாரிசில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் ஒரு வகை தான் இந்த ஆதண்டை அப்படின்றது. ஆதண்டையிலே ரெண்டு வெரைட்டி இருக்குது, அதாவது கெப்பாரிஸ் ஸ்பினோசா அப்படின்னு ஒன்று இருக்குது, கெப்பாரிஸ் ஜைலனிகா அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஜைலனிகா அப்படின்றது தான் இப்போ நான் கையில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தாவரம். இது வந்து பார்த்திங்கன்னா சற்று அகலமாக ரொம்ப நீளமாக முளைக்கும். அது இலைன்றது ரொம்ப நீளமாக இருக்கும், இலை நுனியில் முள் இருக்கும். தாவரத்தில் தண்டில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே முள் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதிர் போன்ற ஒரு தோற்றம் உள்ள, ஒரு பஞ்சு போல் ஒரு தோற்றம் உள்ள, கதிர் போல் ஒரு தோற்றம் உள்ள ஒரு பூக்கள் இருக்கும். அது இந்த பூக்களுடைய நிறம் பார்த்திங்கன்னா ஒரு வயலட் கலரில் இருக்கும். அந்த பூவோடைய ஒரு நிறம் கீழே இருக்கக்கூடிய காம்பெல்லாம் கொஞ்சம் வெண்ணிறமாக இருக்கும். இதில் காய்கள் உண்டு, ஏன்னா ஆதண்டங்காயெல்லாம் சமையல் செஞ்செல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த காலத்தில் ஆதண்டங்காய் சாம்பார் கூட வச்சு சாப்பிட்றது கூட உண்டு விசேஷ காலங்களில். அவ்வளோ ஒரு உயர்வானது. ஆதண்டங்காயே வந்து பத்தெல்லாம் போட்டு கூட எண்ணெயில் பொறிச்சு சாப்பிடுவாங்க. அப்படிலாம் ஒரு பழக்கம் நம்மள்கிட்ட உண்டு. இந்த ஸ்பினோசா மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கும், இலை நீளம் குறைவாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்க்க ஏறத்தால் இந்த ஜெயலலிதா மாதிரியே தோட்டம் இருக்கும். அதுவும் ஆதண்டை தான். இது வந்து ஆண் பெண் அப்படின்னு இப்போ இப்படி ஒரு ரெண்டு விதமாக சொல்லி சித்த மருத்துவர்கள் பயன்படுத்துவாங்க. ஆனால் இதை வந்து ஜெயலலிதா அப்படின்றது தான் ரொம்ப உயர்வான மருத்துவ குணம் உள்ளது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த ஆதண்டையை பயன்படுத்தி உதடு வெள்ளைக்கு எப்படி மருந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து இந்த உதடு வெள்ளை அப்படின்றது பல காரணம் இருக்குது. அதாவது கொஞ்சம் நாள்பட வந்து தைராய்டில் பாதிச்சு, பாரம்பரிய நோய்களில் இல்லை மெலானின் அதிகமாக பாதிச்சு, அடிக்கடி பார்த்திங்கன்னா தோல் உறிஞ்சி உறிஞ்சி அந்த பிக்மெண்ட்டை ரொம்ப வீணாக போய் அந்த மெலானினில் இருக்கக்கூடிய அணுக்கள்லாம் சிதைவடைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் டாட் விழுகிறது ஒரு டைப்பு. இப்படி நிறைய காரணங்கள்லாம் இதுக்கு இருக்குது. இன்னும் புரியாத காரணங்கள் கூட இருக்குது. அதாவது நாள்பட மருந்து சாப்பிட்டும் சௌகரியமாகாத ஒரு நிலையில் கூட இருப்பாங்க. எந்த மாதிரி நிலையிலையும் எவ்வளோ வருஷமாக இருந்தாலும் சரி, இந்த ஆதண்டையை நாங்கள் சொல்கிற மாதிரி பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க. இதை வந்து இது உள்ளும் புறமாக எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். இந்த ஆதண்டை இலையை குடும்பமான வரைக்கும் கொஞ்சம் கொழுந்த இலையாக எடுத்துங்க. அப்போ தான் அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொழுந்த இலையாக எடுத்து ஒரு சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு முதல் எடுத்துங்க. அம்மியை வந்து தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிருங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஈரசத்து இருந்தால் போதுமானது. அதில் அந்த இலையை வந்து ஒரு அஞ்சாறு இலையை வச்சு நல்லா நைஸாக, கொழுந்த இலையை வச்சு நல்லா நைஸாக அரைங்க. நைஸாக அரைப்பட்டதுக்கப்புறம், ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப முத்தின இலையாக இருந்தால் கொஞ்சம் நார்த்தன்மையாக இருக்கும், அரைக்க வராது, கஷ்டமாக இருக்கும். அப்படியே முத்தின இலை இருந்ததுன்னா நீங்கள் சார் எடுத்து கூட இந்த நாங்கள் சொல்லக்கூடிய உளுந்தோட சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அஞ்சாறு இலையை இந்த கைப்பிடி அளவு உள்ள இலையை நைஸாக அரைச்சிடணும். அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொஞ்சம் தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வச்ச உளுந்து, உளுந்துனா நீங்கள் ஒரு சாதாரணமாக கருப்பு தோல் போக்குன ஒரு வெள்ளை உளுந்து இருக்கு பார்த்தீங்களா, உருட்டு உளுந்து. அந்த உருட்டு உளுத்தம்பருப்பே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதோட அந்த ஊர்ன உளுந்தை வச்சு நல்லா அம்மியில் வச்சு நைஸாக அரைக்கும். அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்க வேண்டாம். நீங்கள் நல்லா அரைக்க 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 ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து புளிப்புத்தன்மை ஏறிடும். அப்பப்போ கொஞ்சம் புதிதாக செஞ்சுக்கிறது ஒரு நல்ல விஷயம். இதை வந்து நீங்கள் ராத்திரி படுக்க போகும்போது, என்ன பகலில் சாத்தியம் கிடையாது, பகலில் ஓய்வாக இருக்கிறவங்க உபயோகப்படுத்திக்கலாம். நீங்கள் தாராளமாக உதட்டில் தடவிக்கலாம். இந்த ஆதண்டன்றது உள்ளுக்குள்ளே சாப்பிடக்கூடியது தான். ஏன்னா சளி ரோகங்கள் சைனஸில் கூட இதை பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் ஒரு ஆபத்து இல்லாத பொருள். இதோட காய்கள் கூட உணவாக கூட பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் உதட்டில் தடவுறது வாய்ப்புள்ள போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். தாராளமாக உதட்டில் நீங்கள் தடவிக்கலாம். ரெண்டாவது உளுந்து இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு பேஸ்டிங் மாதிரி நல்லா ஒட்டிக்கும். ரெண்டாவது உளுந்துக்கும் இந்த இலைக்கும் ஒரு பெரிய தன்மை உண்டு பிக்மெண்ட்டுக்கு. இது வந்து இந்த பிக்மெண்டேஷனை வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறமிகளை, இந்த மெலானினை வந்து நல்லா ஊக்குவிச்சு கொண்டு வருங்க. உதட்டில் தடவிட்டு நீங்கள் நைட் படுத்துற வேண்டியது தான். இப்படி தொடர்ந்து தடவிட்டே வரலாம். ஒரு கால் உளுந்து தடவை உங்களுக்கு வசதிப்படலைன்னா இதை சார் எடுத்து, சுயமான சார் எடுத்து தேன் கலந்து கூட தடவிக்கலாம். இது தொடர்ந்து ராத்திரி ராத்திரி நீங்கள் தடவிட்டே வாங்க. ரொம்ப சீக்கிரமாக அந்த வெள்ளை மறைய ஆரம்பிச்சிடும். இது அனுபவத்தில் உண்மை. மேலும் இதே இலையை நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு நல்லா காய போட்டு, நிழல் காய்ச்சலாக போட்டு, அதுக்கப்புறம் பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிலில் நல்லா காய போட்டு, நல்லா முட முடவை உடையிற மாதிரி ஒரு பக்கம் வந்தோன்னே மிக்சியிலேயே பொடி பண்ணி
ஒரு சல்லடையில் ஒரு நூறாக நம்பர் சல்லடையில் நீங்கள் நல்லா சலித்து அந்த பொடியை வச்சுக்கலாம். அந்த பொடியை வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தேனில் போட்டு குழப்பி உருட்டி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா வாயில் இட்டு அந்த பொடியை கூட சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு மூணு நேரம் நாலு நேரம் வெறும் வயிற்றில் ஆகாரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. தொடர்ந்து இதை வந்து வாரத்தில் மேலே தடவுறது ஒரு மூணு தடவை தடவுனாலும் சரி, இந்த வாரத்தில் அந்த பொடியை வந்து ஒரு மூணு நாள் சாப்பிட்டா கூட போதுமானது. இப்படி தொடர்ந்து ஒரு சில மாதங்கள், அதாவது ஒரு மூணு மாதம் கணக்கில் நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உதடு வெள்ளை நல்லா மறைஞ்சிடும். உதடு வெள்ளை மட்டும் இல்லைங்க, மேலே இருக்கக்கூடிய எத்தனை, அதாவது இது ஒரு நாலு டைப் இருக்குது இந்த விட்டிலவுக்கோவில், அந்த நாலு டைப்பு விட்டிலவுக்காவுக்கும் இது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். கொஞ்சம் கொஞ்சமாக சுபாவ நிறங்களுக்கு வந்து அது நிரந்தரமாக இருக்கும். சில மருந்துகள்னு பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி போயிட்டு திருப்பியும் வரும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது, இது மறைய வச்சா மறைய வச்சது தான் இது அப்படியே குறைச்சி கொண்டு வந்துடும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இது உதட்டில் தடவிட்டு வெயிலில் நிற்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் உதட்டில் தடவுனதுக்கப்புறம் உதட்டில் வந்த பிரச்சனைக்கு தடவிட்டு வெயிலில் நிற்கிறதுன்றது அவங்க சாத்தியப்படுறதில்லை. ஏன்னா உதட்டுக்காக உதட்டு கலக்கும் அப்படின்றதுக்காக அப்படி நிற்க போய் முகத்திலையும் பல பிரச்சனைகள்லாம் வந்துடும் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு. அதனால் கூடுமான வரைக்கும் இந்த வெயிலில் தடவிட்டு வெயிலில் நிற்கக்கூடிய கெமிக்கல்லாம் உபயோகப்படுத்துறத அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம மூலிகை தரக்கூடிய செய்திகளை விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மேலும் அது மட்டும் இல்லைங்க, இந்த இலையசங்கம் நீங்கள் சாதாரணமாக அரைச்சி, அதாவது அரைச்சி பால் ஆடையில் குழப்பி இந்த முகத்துக்கெல்லாம் தடவிக்கலாம், இல்லை தேனில் குழப்பி முகத்தெல்லாம் தடவிக்கலாம், இல்லை வெறும் சார் எடுத்து அந்த சாரோட தேன் கலந்து குழப்பி கூட முகத்தெல்லாம் தடவிக்கலாம். இப்படி தடவிட்டு வந்தால் எப்பேற்பட்ட முக சுருக்கமும் மாறிடும். அதாவது முக சுருக்கம் அப்படின்றது ஒரு தனி பிரச்சனையாக சில பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு 60 ரூபாய் நினைப்பாங்க, முகம் கூட மாற்றம் அடைஞ்சிடும். இதை போட்டுகிட்டே வந்தால் முக சுருக்கம் அருமையாக எடுபட்டு போயிடுங்க. நல்லா ஸ்டிஃபாகி நல்லா வந்துடும், அவ்வளோ அழகாக இருக்கும் முகம். அது மட்டும் இல்லை, இது மேலும் வந்து நல்லா ஸ்கின்னை வந்து ஒரு ஹைட்ரேஷன் பண்ணுறதுனால முகத்துக்கு நல்லா ஒரு பொலிவு கிடைக்குங்க. நன்றி, வணக்கம்.